பேசுவதற்காக திரு கோலாகல சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ ஆளுநர் கிட்ட தொலைபேசி வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனை முதலமைச்சரோட சவாலுக்காக பதிலளிக்கக்கூடிய விஷயத்திற்காக இந்த பேச்சு நடந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? நம்ம இப்ப எது சொன்னாலுமே அது இன்டர்பிரேஷனா தான் இருக்கும். அடிப்படையில ஒரு ஆளுநர் அனுப்பக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கறதே ஆளுநரோட நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் அப்படின்னா அது உள்துறை அமைச்சர் தான். அந்த உள்துறை அமைச்சரு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறப்போ முதல்ல ஒரு ஃபார்மாலிட்டிங்கிற அடிப்படையில அவர் ஆளுநரை சந்திக்கவோ இல்லாட்டி ஆளுநர்கிட்ட தொலைபேசியில் பேசவோ செய்வார். அந்த அடிப்படையில ஒரு பேசி இருக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு இது தொடர்பாக நிறைய ஆளுநர் அவ்வப்போது ஸ்பொராடிக்கா பல நேரங்கள்ல பேசி வந்திருக்கிறார். உங்களுக்கு நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டுலதான் ஒரு இடத்துல பேசுறப்போ ரொம்ப ஒரு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது டேஞ்சரஸ் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் இந்தியாவே தடை செய்யப்பட்டது. ஸோ அவருக்கு நிறைய கிரீவன்சஸ் இருக்கு. இந்த இது கஞ்சா, அதே போல போதைப் பொருள் நடமாட்டம், இது போல பல விஷயங்கள் இருக்கு. அதே போல இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சென்று வந்து அது தொடர்பாக கூட ஓபனா சில கமெண்ட் எல்லாம் இருந்தார். அதனால நிச்சயமா தமிழகம் சார்ந்த சட்ட ஒழுங்கு சார்ந்த பல்வேறு விஷயங்கள் பேசி குற்றச்சாட்டுக்கு அந்த மேடையில அவர் பதிலளிக்கிறாரு அப்படின்னா அமித்ஷா பதிலளிப்பார் அப்படின்ற பட்சத்துல இப்போதே அந்த அரசியல் மோதல் அல்லது அந்த பிரச்சார மோதல் என்பதெல்லாம் தொடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, நிச்சயமா அது இந்த மீட்டிங்ல தான் தொடங்கிருக்கு. என்ன காரணம்னா அமித்ஷா முழுக்க முழுக்க கட்சி பிடிக்காக வந்திருக்கிறார். இன்னைக்கு தென் சென்னை தொடர்பான விஷயங்களையும் அவர் வந்து ஆலோசனை நடத்துறல்ல. சோ முழுக்க முழுக்க அரசியல் பிடிக்காகவே தானே அமித்ஷா வந்திருக்கிறார். நிச்சயமா அரசியல் ஆரம்பமாகி விட்டதுன்னு தானே அர்த்தம். இப்போ அரசியல் பணிக்காக வரக்கூடிய அமைச்சர் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது இன்னமும் கேள்வி. அது காரணம் என்னன்னா, நான் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரோட பேசினேன் ஏடிஎம்கேல. அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கணுக்கால் தொடர்பா ஒரு பெயின் இருக்கு, ஏதோ லெகமெண்ட் டயர் மாதிரி. அதனாலதான் அவர் லாஸ்ட் 1 வீக்கு மேலாகவே ரெஸ்ட்ல இருந்தார். அவர் எந்த நிகழ்ச்சிக்கும் போகல, அவர் பேர்ல அறிக்கை மட்டும் வந்து கொண்டு இருந்தது. அதனால அவரால் வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒருவேளை இப்போ ஒரு சும்மா ஒரு ஹேசியமா தான் சொல்றேன், இப்போ ஓபிஎஸ் இவங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்டா கூட நிச்சயமா இந்த டைத்துல சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு வர முடியாத சூழ்நிலையில் அவருக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா அது வேறு விதமான டாக்ஸ் உருவாக்கும். அதனால இன்றைய அண்ணாதிமுகவுடைய தலைவர், இதுக்கு முன்னால அண்ணாதிமுகல இருந்தவர்கள், இந்த ரெண்டு பேரையுமே அமித்ஷா சந்திக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜி கே வாசன் உள்ளிட்ட மற்ற தலைவர்களும் கூட சந்திக்க நேரம் கேட்டதாக ஒரு தகவல் வெளியானது. ஆனா இவர் முழுக்க முழுக்க அமித்ஷா அந்த தடவை வந்திருக்கு அவருடைய பிஜேபி பணிக்காகத்தான். முழுக்க முழுக்க அவர் பிஜேபி பணிக்காக வந்திருக்கா. இதே போல அகில இந்திய அளவுல பல மாநிலங்களுக்கு இப்ப டிராவல் பண்ண போறாங்க. அது அவங்க கட்சியை ஒருங்கிணைக்கிறது, கட்சியில என்ன எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றது, அப்புறம் அவங்களுக்குள்ள இன் கேமரா மீட்டிங்ல நம்ம தொகுதி பங்கீட்டுல எந்த தொகுதிகளை கேட்டு வாங்கணும், எது பலமான தொகுதி பலவீனமான தொகுதி, இது அவங்களுக்குள்ள நடத்துக்கிற அவங்க பிஜேபி மீட்டிங் தான் டோட்டலா. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் வந்து அவர் கட்சி பணிக்காக வந்திருக்கிறார். சரி, ஒரு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் என்பதை தாண்டி முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அந்த அரசியல் வியூகத்தின் அடிப்படையிலான ஒரு நகர்வை நடத்துவதற்காகத்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கிறார். தற்பொழுது ஆளுநருடன் பேசியிருப்பதும் கூட உள்துறை அமைச்சகத்தினுள் ஒரு நேரடி தொடர்பின் அடிப்படையில் இந்த பேச்சு நடந்திருக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு கோலாகல சீனிவாசன். கோகுல், உங்களுக்கும் நன்றி.